வணக்கம். இது லங்காபூரின் இன்றைய இலங்கையின் முதன்மை செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு தொற்றுக்குள்ளான 114 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு தொற்று நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தற்போது 114 பேர் டெங்கு தொற்றுக்குள்ளாகி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே இருந்த விடுதிகளில் இடப்பற்றாக்குறை காணப்பட்டதன் காரணமாக மேலதிகமாக 2 காய்ச்சல் விடுதிகளை இந்த டெங்கு நோயாளிகளுக்கென புதிதாக ஆரம்பித்திருக்கின்றோம். டெங்கு தொற்றுக்குள்ளாகி விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள 114 பேரில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் சாதாரண காய்ச்சலுடன் விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல அரைவாசிக்கும் மேற்பட்டோருக்கு தாதியரின் கண்காணிப்பில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2,20,00,000 மக்கள் வாழக்கூடிய இலங்கை தீவில் 10,000 மேற்பட்டோர் போதை வஸ்து வியாபாரத்திலும் பாவனையிலும் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது என இபிஆர்எல்எஃப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக இலங்கையில் போதை வஸ்துக்களை ஒழிப்பதற்காக போலீசார், இராணுவம், அதிரடிப்படை மற்றும் முக்கியமான அமைப்புகளால் முழு இலங்கையிலும் போதை வஸ்து பாவனையாளர்கள், போதை வஸ்து வியாபாரம் செய்பவர்கள் என பல்லாயிரக்கணக்கானோரை கைது செய்யப்பட்டுள்ளனர். 10,000 மேற்பட்டோர் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிக்கப்பட்ட சில பேர் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் பலர் போலீஸ் தடுப்பு காவலில் உள்ளதாகவும் ஏனைய பல பேர் சிறைச்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நத்தார் காலத்தில் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு போதுமானதாக இல்லாவிட்டால் அறிவிக்க போலீஸ் தலைமையகத்தில் இருந்து விசேட இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் நிகழ்த்தல்துவ தெரிவித்துள்ளார். இதன்படி 011-24-7-27-57 என்ற இலக்கத்தின் ஊடாக இது தொடர்பான தகவல்களை அறிவிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்வரும் வார விடுமுறை நாட்களில் மின்வெட்டை தவிர்க்குமாறு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு பணிபுரி விடுத்துள்ளதாக மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை அவசர பராமரிப்பு பணிகளுக்காக மின்சாரம் துண்டிக்கப்படுவதை தவிர்க்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பராமரிப்பு நோக்கங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்படுவது தொடர்பில் சர்வதேச வழிகாட்டுதல்களின்படி செயற்படுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுக்கான பெறுமதி சேர்வரி 10.5% அதிகரிக்கும் என ஜனாதிபதி செயலகத்தின் அரச வருமான பிரிவின் பணிப்பாளர் KKI எரந்த தெரிவித்துள்ளார். பெட்ரோலுக்கு இதுவரையில் அறவீடு செய்யப்பட்டு வந்த 7.5% துறைமுக மற்றும் விமான நிலைய வரி ஜனவரி மாதம் முதல் நீக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2024 வரவு செலவு திட்டம் குறித்து தொழிற்சங்கங்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மலிக மக்களின் ஒற்றுமை, பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தின் முழக்கத்தை உலகறிய செய்யும் 200 மலையகம் மாற்றத்தை நோக்கி எனும் மலையக மக்களை கௌரவிக்கும் நிகழ்வுக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அத்துடன் மலையை சமூகம், ஏனைய சமூகங்களுக்கு இணையாக மலையக மக்களும் வாழ வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளார். 200 வருடங்களுக்கு முன்னர் மலையக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து எமது பாரம்பரியத்தை வளப்படுத்தியதில் குறிப்பிடத்தக்க பயணம் ஆரம்பமாகியது. இன்று நாம் இந்த வரலாற்று நிகழ்வை கொண்டாடும் தருவாயில் அம்மக்கள் இந்நாட்டுக்கு ஆற்றிய சேவையினை பாராட்டவும் அவர்களை கௌரவிக்கவும் நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் 16 கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர். அதன்படி குறித்த கைதிகள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் 1,004 பேர் விடுதலை செய்யப்பட உள்ளனர். அதிபருக்கு அளிக்கப்பட்ட அரசாங்கத்தின் கீழ் சிறு சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள ஒவ்வொரு சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com என நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.